الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين غنيت الكورية صحوذر صحوذر குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு ஐபாதத்துமாகும் இதை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறவர்கள்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள் அதே போல மறுமையில் வெற்றி அடைவார்கள் இதில் யாரெல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அப்படியானவர்கள் நிச்சயமாக இருலகிலும் கைசதப்பட வேண்டி வரும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அவுலாதனா நம்முடைய குழந்தைகளை இவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கிற ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமகுல்லா அவர்களுடைய இந்த புத்தகத்தை நாம் ஒவ்வொரு திங்கள் புதன்கிழமைகளிலே இந்த நேரத்தில் படித்துக் கொண்டு வருகிறோம் அல்லாஹு நம்முடைய நேரங்களிலே வளக்கச் செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும் இந்த வகுப்பிலிருந்து பூரணமான பயனை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே செய்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முக்கியமான பல விஷயங்களை ஷேக் அவர்கள் இந்த புக்கிலே நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் சுமார் நாம் இந்த புக்கை முடிப்பதற்கு நெருங்கிவிட்டோம் இன்னும் ஒரு சில தலைப்புகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் இணைந்து இதிலே உள்ள விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கா எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே ஹக்கு சுவர் உருவப்படங்கள் சிலைகள் பற்றிய சட்டங்களை சேஹ அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தின் ஆணை அதுதான் அதுதான் இபாதத்துல்லாஹி வஹ்தா அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும் ஏனென்றால் முழு தகுதியும் அவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது வணங்கப்படுவதற்கான எல்லா விதமான தகுதிகளும் எல்லா விதமான தன்மைகளும் பண்புகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது இதிலே புத்தியுள்ளவர்கள் அல் பித்ரா சலீமா என்று சொல்லக்கூடிய நல்ல இயல்போடு இருக்கக்கூடிய யாருக்கும் இந்த குழப்பமும் நிச்சயமாக இருக்க முடியாது அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கிற இந்த கோட்பாடு அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதை விட்டும் ஆஹ் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹு அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை குரானிலே வலியுறுத்துகிறார் அந்த தாகூத்துக்கள் என்பது அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் குறைக்கும் அந்த வகையிலே சிலைகளாக இருக்கலாம் அல்லது சிற்பங்களாக இருக்கலாம் ஜியாரம்களாக இருக்கலாம் கட்டப்பட்ட கபர்களாக இருக்கலாம் மரணித்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவுலியாக்களாக இருக்கலாம் யாரையுமே வணங்கக்கூடாது என்ற இந்த கொள்கையின்பால் இஸ்லாம் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது இந்த அகீதாவை இந்த தௌஹீதை உடைத்தறியக்கூடிய அல்லது பாதிக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் இஸ்லாம் மூடுகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் பொதுவாக ஆஹ் சிலைகளை பொறுத்தவரையிலே சிலை வணங்குகிற ஒரு நிலை நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில்தான் தோற்றம் பெற்றது அல்லது நூஹி இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் தோற்றம் பெற்றது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ நூஹலி இஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் சுரத் நூஹ் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது அத்தியாயங்கள் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் சூரத்து சுரத் நூஹு அஹ் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே வகாலு லாச்சதாருன்ன ஆலி அப்ப அந்த இணைவிப்பாளர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய கடவுளர்களை விட்டு விடாதீர்கள் வல வத்தன் உன்ன வதன் விட்டு விடாதீர்கள் வலா சுவா அன் சுவாயையும் விட்டு விடாதீர்கள் வலா யூஸ் அவ யவு கவனஸ்ரா யூஸ் யூக் போன்றவர்களையும் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் ஏவினார்கள் என்று வருகிறது இந்த வத்து சுவா யகுக் நசிர் இது பற்றி சொல்லும் போதுதான் புகாரியிலே இப்னா அப்பா சலிவல்லாஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹாதிஹி அஸ்மா உர்ஜாலின் சாலி ஹைனின் கௌமினு இவர்கள் நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்த சில நல்ல மனிதர்களுடைய பெயர்களாகும் இந்த வத்து சுவா என்பதெல்லாம் இவர்கள் மௌத்தான போது நல்ல சாலிஹான மனிதர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் விட்டார்கள் மௌத்தான பிறகு ஷைத்தான் வந்து அந்த மக்களுடைய மனங்களிலே போடுகிறான் இந்த நல்லடியார்கள் இருந்த இடங்களிலே நீங்கள் சில சிலைகளை நாட்டுங்கள் அவர்களுடைய பெயர்களை அதற்கு வையுங்கள் அதாவது இந்த நல்ல மனிதர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் ஒரு ரோல் மாடலாக அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவே நீங்கள் அவர்களுடைய இடங்களிலே அவர்களுக்கு சில சிலைகளை உருவாக்குங்கள் என்கிற அந்த சிந்தனையை தான் போடுகிறார் இப்ப அவர்களும் அந்த சிந்தனையை சரி கண்டு ஆஹ் சிலைகளை உருவாக்குறான் ஆரம்பத்தில் அவர்கள் வணங்கப்படவில்லை வரும் சிலைகளாக மட்டுமே அவர்கள் வைக்கப்பட்டார்கள் பிறகு அந்த மக்கள் அழிந்து விட்டார்கள் ஒரு ஒரு கண்ணியத்திற்காக ஒரு ரோல் மாடலுக்காக வேண்டி சிலைகளை வைத்தவர்கள் மூத்தாகி விடுகிறார்கள் அதற்கு பிறகு மக்களிடம் அறிவில்லாமல் போகிறது அந்த நிலையை தொடர்ந்து அந்த சிலைகளை மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள் என்று அஹ் இப்னா அப்பா அல்லாஹ் அன்ஹூமா அவர்கள் இந்த குர்வான் வசனத்தின் பின்புலத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள் இப்ப இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே எவ்வாறு ஷைத்தான் அவனுடைய டார்கெட்டிலே தெளிவாக இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அமக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க வேண்டும் சுருக்கு செய்ய வேண்டும் குஃப்ரிலே போய் விழ வேண்டும் ஐரனுடைய நரகத்தினுடைய அங்கத்தவர்களாக நரகத்திற்குரியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய டார்கெட் ஆகும் அந்த டார்கெட்டை ஷைத்தான் இலகுவாக அடைகிறான் அதற்கு அவன் பயன்படுத்தியது முதன் முதலிலே நல்லடியார்களுடைய சிலைகளைத்தான் என்பதை இங்கே அஹ் இமாம் இம்னா அப்பா சுலி அல்லாஹ்ஹூமா அவர்கள் உணர்த்துகிறார்கள் அதை ஷேக் ஜமீல் ஜெய்னு அவர்கள் இங்கே கொண்டு வந்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இந்த சிலைகள் ஆரம்பத்தில் வணங்கப்படாத ஒரு நிலையில் இருந்தாலும் காலப்போக்கில் அவை வணங்கப்படும் எனவே இன்றைய காலத்திலும் சில ஆட்சியாளர்கள் சில நல்ல மனிதர்களுக்கு சிலைகளை மக்கள் வைக்கிறார்கள் இது காலப்போக்கில் அவர்களை வணங்குவதற்கான வழியாக அமைந்துவிடும் எனவேதான் ரசூல் சலுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆஹ் அலிரலியுல்லாஹூ அன்பு அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் ல தத திம்சாலன் இல்ல தமஸ்தஹு வல கப்ரன் முஷ்ரிஃபன் இல்ல சௌவை அதாவது எந்த ஒரு சிலையை நீ கண்டாலும் அது மிருகத்தினுடைய சிலையாக இருக்கலாம் அதை நீ சிதைவடைய செய்ய வேண்டும் ஒரு மிருகமாக இருக்கிறது என்றால் அதனுடைய தலையை நீ உடைத்து சிதைத்து விட வேண்டும் அல்லது உயர்த்தி கட்டப்பட்ட கபறுகளாக இருந்தால் அதை நீ உடைத்து சமமாக ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்கிற ஹதீசை முஸ்லிமிலே பார்க்கிறோம் இன்னமொரு வாரியத்திலே உல சூரத் இல்ல லஹா அதாவது உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றையும் நீ அஹ் அவனுடைய தலையை உடைத்தறிய வேண்டும் என்கிற செய்தியை ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அலி சொ சொல்லி அனுப்புகிறார்கள் அஹ் சூரா என்று அதாவது உருவப்படம் என்று வரும்போது தலையோடு இருக்கிற போதுதான் அது உருவப்படமாக அமையும் தலை இல்லை என்றால் அது உருவப்படமாக அமையாது என்பதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப சில டெக்ஸ்டைல்ஸ்களில் சில டோல்களை வைத்திருப்பார்கள் அதற்கு தலை இருந்தால் அதை வைப்பது ஹராமாகும் தலை இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஹல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹிகுல் ஜாமியா என்ற தன்னுடைய தொகுப்பிலே கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி அசூர்தூ அர் சூ உருவப்படம் என்பது தலையோடு இருக்கிற போதுதான் என்று சொல்லிவிட்டு தலை விட்டால் அது உருவப்படம் அல்ல என்று சொன்னார்கள் அதே போல இந்த சிலைகளை உடைக்க வேண்டும் என்று வருகிற அந்த வார்த்தைகள் தமாசா லத்தஹ போன்ற சொற்கள் ப பிரயோகிக்கப்படுகின்றன இதனுடைய அர்த்தமும் தலையை உடைப்பது என்பதை அஹ் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உருவப்படங்கள் சிலைகள் என்பது காலப்போக்கில் அகீதாவை பாதிக்கக்கூடிய நிலையை உண்டாகும் இப்போ ஃபோட்டோஸ் கூட நீங்கள் பார்த்தால் இப்போ சத்தியசாயி பாபாவுடைய ஃபோட்டோவை வைத்து வணங்குகிறார்கள் இது போன்று முஸ்லிம்களுக்குள் நீங்கள் வந்து பார்த்தால் சில மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய போட்டோக்களை வீடுகளிலே வைத்து அதை வணங்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குவோம் எனவே இந்த ஃபோட்டோக்கள் வணங்கப்படக்கூடிய நிலைக்கு வருகிற போது அது தெளிவாக சிலைகளை போன்ற ஒரு நிலையே பெறுகிறது இப்போ உதாரணமாக நாம் வாட்ஸ் அந்த போனிலே ஃபோட்டோ எடுக்கிறோம் என்றால் அது பார்த்துவிட்டு அழிக்கப்பட்டுவிடும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை தவிர்த்து கொள்வது சிறந்தது அது இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் கிடையாது அல்லது ஸ்டில் போட்டோ எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கூட அது பார்த்துவிட்டு தூக்கி வீசப்படுமாக இருந்தால் அது பெரிய ஆபத்தான நிலை வராது ஆனால் கண்ணியப்படுத்தப்படுகிற நிலைக்கு வருமாக இருந்தால் அவை தவிர்க்கப்பட வேண்டும் இங்கே சேக் அவர்கள் சில போட்டோக்கள் சில சிலைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒரு தலைப்பை கொண்டு வந்து அதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் உதாரணமாக மரம் மரங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மலை கல் கடல் ஆறு இயற்கை காட்சிகள் புனிதமான இடங்கள் அதாவது காபத்துல்லா மதீனா மசிதுல் அஃசா போன்ற அந்த போட்டோஸ்களை ஒருவர் வரைவதாக இருந்தால் அல்லது வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதில் குற்றமில்லை

போன்ற தேவைகளுக்காக வேண்டி போட்டோக்களை பயன்படுத்துவது என்பது நிப்பந்தமான ஒரு சூழலாகும் எனவே அதிலும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் அதே போல ஒரு வாண்டட் பர்சன் ஒரு திருடன் அல்லது ஒரு தீவிரவாதி இவனுடைய போட்டோக்களை நாம் பத்திரிகைகளிலோ அல்லது போஸ்டர்களிலோ பயன்படுத்துவதிலும் குற்றமில்லை என்று சொல்கிறார்கள் அதே போல குழந்தைகளுக்காக வேண்டி விளையாடுவதற்கு செய்யப்படக்கூடிய பொம்மைகளாக இருக்கலாம் அல்லது வேறு அம்சங்களாக இருக்கலாம் அவ்வாறானவற்றிலும் பிரச்சனை இல்லை என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இவ்வா இது போக பொதுவாக இந்த இந்த போட்டோ எடுப்பது புகைப்படம் எடுப்பது கூடுமா என்கிற ஒரு சர்ச்சை உலமாக்கல் மத்தியிலே இருக்கிறது இப்போ கையால் டிராவிங் பண்ணுவது உருவப்படங்களை உள்ளவற்றை கையால் வரைவது என்பதை பொறுத்தவரையில் அது கூடாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மனிதனை கிறுவது ஒரு மிருகத்தை கையால் வரைவது பேனாவை வைத்து நாம் அல்லது வேறு இங்க் பயன்படுத்தக்கூடிய முறைகளை வைத்து நம்முடைய கரங்களால் ஒரு உருவத்தை முழுமையாக வரைவது தலை இல்லாமல் வரைந்தால் குற்றம் இல்லை என்று ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் அப்படி வரைவது என்பது கூடாது இந்த கேமரா மூலம் அது போனாக இருக்கலாம் அல்லது கேமராவாக இருக்கலாம் இவற்றின் மூலம் போட்டோ எடுப்பது கூடுமா என்று கேட்டால் இது ஹசல்லா அலிசமுடைய காலத்தில் இருக்காத ஒரு விஷயமாகும் எனவே அதிலே சர்ச்சை ஆஹ் இருக்கிறது ஹொசுல்லாவுடைய காலத்தில் அது இருக்காததுனால் பிற்பட்ட காலங்களில் அதிலே சர்ச்சை வந்திருக்கிறது கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலமாக்களில் ஒரு சாரார் அது ஹராம் என்று சொல்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் அது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் இதனுடைய நோக்கங்களையும் தேவைகளையும் தான் நாம் முடிவை தீர்மானிக்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல அவசியமான தேவைகளுக்காக வேண்டி போட்டோ எடுக்கப்படுகிறது என்றால் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டில் போட்டோ கூட வீண்விரயமாக ஆகிற போது அல்லது அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையை அடைகிற போது அது கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஷேக் அவர்கள் இங்கே ஒரு மிக முக்கியமான தலைப்பை கொண்டு வருகிறார்கள் புகைத்தல் பற்றி புகைத்தல் ஹராமா என்று கேட்டால் இந்த குழந்தை வளர்ப்போடு இவைகளுக்கெல்லாம் பெரிய தொடர்பு இருக்கிறது வீட்டிலே புகைப்படங்கள் சிலைகள் இவற்றை வைப்பது அதுபோல புகைத்தல் ஸ்மோக்கிங் இவைகளெல்லாம் குழந்தை வளர்ப்பில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எனவே வீட்டில் உள்ள ஆண்கள் சில நேரங்களில் புகைத்தல் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் அதை தவிர்த்து கொள்வது என்பது குழந்தை வளர்ப்புக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதே நேரத்தில் மார்க்கம் அது பற்றி என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் புகைத்தல் ரசூல்சல்லா அலிஸ்லாமருடைய காலத்தில் இருக்கவில்லை இருந்தாலும் கூட பொதுவான ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது புகைத்தல் ஹராம் என்பதை நாம் புரியலாம் அதற்கு இங்கே ஏழு எட்டு ஆதாரங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஒன்று அல்லாஹ் குரானிலே சூரத்துல் ஆராஃப் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் நபி அவர்களுக்கு நல்லவற்றை ஹலாலாக்குவார் கெட்டவற்றை ஹராமாக்குவார் நிச்சயமாக புகைத்தல் கெட்டது என்பதிலே இரண்டாவது கருத்து இல்லை எனவே அவர்களுடைய அந் இந்த குர்வான் வசனத்தின் பொதுவான கருத்தின் அடிப்படையில் புகைத்தல் என்பது ஒரு கெட்டது ஒரு அசிங்கமானது என்ற அடிப்படையில் இஸ்லாம் அதை தடை செய்கிறது இரண்டாவதாக சூரத்துல் பக்ரா நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்திலே வலாது உங்களை நீங்கள் அழிவில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் புகைக்கக்கூடியவர்கள் புற்றுநோய் போன்ற மோசமான நோய்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த குர்வான் வசனத்தின் அடிப்படையில் புகைத்தல் ஹராமாகும் அதே போல ஆஹ் நிசா இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வலா தக்துலு அம்புசக்கும் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த புகைத்தலில் மனிதன் தன்னை மறைமுகமாக அழித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது எனவே அது ஹராமாகும் அதே போல சுரத்துல் பக்ரா இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் வைஸ் முஹுமா அக்பர்மா என்று மதுபானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது அதனுடைய தீங்கு நன்மையை விட பெரியதாகும் என்று சொல்கிறார் அப்ப அதனால் மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது ஹராம் மதுபானத்தில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதனால் தீமைதான் பயங்கரமானது என்ற காரணத்தினால் மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் புகைத்தலை பார்த்தால் புகைத்தலில் நன்மை என்பதற்கு எதுவுமே இல்லை எனவே இந்த அடிப்படையிலும் புகைத்தல் ஹராம் என்பது நமக்கு விளங்குகிறது சுரத்துல் இஸ்ரா இருபத்தி ஏழாவது வசனத்தில் இன்னல் முபதிரீனு நிச்சயமாக வீண்விரயம் செய்வோர் ஷெய்தானின் தோழர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் புகைத்தல் வீண்விரயம் என்பதில் இரண்டாவது கருத்திருக்க முடியாது எனவே இந்த இஸ்ராவினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தின் அடிப்படையிலும் புகைத்தல் ஹராமாகும் அதே போல முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹிஹான ஹதீஸ் நபிசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அநீதி இழைக்கவும் கூடாது அநீதி இழைக்கப்படவும் கூடாது என்று சொன்னார்கள் இப்ப இந்த புகைத்தல் மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதாக இருக்கிறது பக்கத்தில் புகைக்கிறவரை விட அந்த புகையை பக்கத்தில் இருந்து சுவாசிக்கிறவருடைய அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து மிக பெரியது என்று மருத்துவம் அல்லது விஞ்ஞானம் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் புகைத்தல் ஹராம் என்பது நமக்கு தெரிகிறது அதே போல புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் பொருளாதாரத்தை வீணடிப்பதை விண்விரயம் செய்வதை அல்லது பாழாக்குவதை வருத்திருக்கிறான் என்று நிச்சயமாக புகைத்தலின் மூலம் அது நடக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அதே போல புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹஜீஸ் குல்லு உம்மதி முஹாஃபா இல்லல் முஜாஹிரீன் அஹ் என்னுடைய சமூகத்தில் எல்லோருக்கும் மன்னிப்பிருக்கிறது பகிரங்கமாக பாவங்களை செய்கிறவர்களை தவிர என்று எனவே புகைக்கிற ஒருவர் இடம் காலம் பார்க்காமல் பப்ளிக்காக நின்று புகைக்கிறார் எனவே இந்த அடிப்படையிலும் இது ஹராமாகிறது அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் புகாரியில வரக்கூடிய யார் அல்லாஹுவை மறமினாளை கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் புகைக்கிறவர் தன்னுடைய அண்டை வீட்டார் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னோடு கூட பயணிக்கிறவர்கள் என்று எல்லோருக்கும் தொல்லை தருகிறார் எனவே இவ்வாறான ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது இந்த புகைத்தல் என்கிற இந்த பழக்கம் ஹராமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த புகைத்தல்தான் பிள்ளைகளை படிப்படியாக கடுமையான போதைகளை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தை வளர்ப்போடு தொடர்பான இந்த ரெண்டு விஷயங்கள் போட்டோஸ் அதே போல உருவப்பட அந்த சிலைகள் அதே போல ஸ்மோக்கிங் இந்த இரண்டையும் பேரன்ட்ஸ் மிக கவனமாக அறிந்து அதனுடைய தீங்குகளை புரிந்து அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிற அதே நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானு தாலா நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அல்லாஹுடைய அன்பு அன்பளிப்புகளாகிய இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல சாலிகான பிரஜைகளாக நாம் அவர்களை வாழ வைக்க முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹூர் தவானா அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் சுபஹானக் அல்லாஹு அஷது அல்லா இல்லா அன்பஸ்தூ